இன்றைக்கி நாம் இந்த மே மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசிக்கு இந்த மாதம் சாதாரண மிதமான பலன்களையே கிட்டுங்க. உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் தாய் தொடர்பாக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. உங்கள் குழந்தைகள் பற்றிய கவலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது குடும்பம் திருமண வாழ்க்கையில் சாதாரணமான பலன்கள் இருக்குங்க. இந்த மாதம் உறவில் பிரிவினையை சந்திக்க நேரலாங்க. ஈகோ மற்றும் சுயநலத்தை தவிர்ப்பதன் மூலம் ஏமாற்றங்களை தவிர்க்க இயலும். உங்கள் வாழ்க்கை துணையின் வழக்கத்திற்கு மாறான இயல்பு காரணமாக நீங்கள் பாதுகாப்பின்மையை உணரலாங்க. குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க இயலாமல் போகலாம். போலியாக சிலர் உறவு பாராட்ட வாய்ப்புள்ளது. அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையுடன் கவனமுடனும் பழக வேண்டுங்க. நிதிநிலைமையை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சீராக இருக்குங்க. உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு பண வரவு இருக்குங்க. குழந்தைகளின் ஆரோக்கியம், பொழுதுபோக்கு மற்றும் கல்விக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரும். ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் இந்த மாதம் நல்ல வருமானத்தை அளிக்குங்க. வேலையை பற்றி பார்க்கும்பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதம் மிதமான பலன்களை காண்பீர்கள். பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படலாம். நீங்கள் சிறப்பாக பணியாற்றியமைக்கு போனஸ் அல்லது உதவித்தொகை பெறுவீங்க. அதிகம் ஆசைப்படாதீர்கள், அது அழிவிற்கு வழிவகுக்கும். ஸோ வெளிநாட்டில் வேலை தருபவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்றாற் போல வேலை கிடைக்கும். தொழில் பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் தொழிலிலும் கலவையான பலன்கள் கிட்டும். வியாபார அளவு குறைய வாய்ப்பு உள்ளது. தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணத்தை இப்பொழுது நிறுத்தி வைக்கவும். தொழிலில் தலைமை மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கண்காணிப்பு மற்றும் தலைமைத்துவம் இன்மை காரணமாக தொழிலில் சில பின்னடைவுகள் இருக்கலாம். வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு கிடைத்த வாய்ப்புள்ளது. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் கிட்டும். உங்கள் தலைமைத்துவ பண்பு வெளிப்படும். உங்கள் பணியிடத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். இதனால் நீங்கள் பதட்டம் கொள்வீர்கள். வெளிநாடு சார்ந்த தொழில்கள் கைகூடி வரும். மேலும் வளர்ச்சியும் அங்கீகாரமும் கிட்டுங்க. ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் மனதில் பதட்டம் இருக்கலாங்க. இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். நல்ல தூக்கம் இருந்தாலும் நீங்கள் சோர்வாக உணர்வீர்கள். உங்கள் இரத்த அழுத்தம் உயரலாம். உடல் வெப்பம் நிலையும் உயரும். இந்த மாதம் நீங்கள் விபத்துக்கள் சந்திக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மேக்ஸிமம் எல்லாமே நல்லபடியாகவே அமையுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக கல்வி பயிர்வார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்திற்கு உதவும் வகையில் பாடங்களை தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். மாணவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணர்ச்சி பூர்வமாக எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடாது. வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் புதன் பகவானை ஒரு வாட்டி வணங்கிட்டு வந்துடுங்க. நவகிரகங்களில் இருக்க புதன் பகவானை வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை ஒரு முறை வணங்கிட்டு எந்த ஒரு செயலை தொடங்குனீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. குலதெய்வத்தை எண்ணி நீங்கள் செயலை தொடங்கினீங்க அப்படின்னாலும் அதோட தடைகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.